கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா, உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கட்டாயமா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கம்பள கொழுக்கட்டை நாங்க செஞ்சிருவோம். ரெண்டாவது வறுக்கும் போதே ஒரு மாதிரி படப்படன்னு சவுண்டு வரும், நல்ல வாசமா இருக்கும். ஆமா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கலாம். ஏன்னா சுடுத்துறையில போட்ட உடனே அப்படியே வாசமா அடிக்குது. பார்த்தா களியாட்டும் இல்ல, கம்பு களியாட்டும். கம்பு களியாட்டும் என்ன போடலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கேனாக்கா, சங்கு பூ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பூ போட்டிருந்தோமாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பூ கலர் வந்திருக்கும். தெரியலாம். நாம இப்ப நம்ம இது கூட வந்து கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியானது என்ன, எள்ளு போடணும்னா வறுத்த எள்ளு இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்துச்சு. ப்ளூ கலர் கொழுக்கட்டை ஒண்ணு, ப்ரௌன் கலர் கொழுக்கட்டை ஒண்ணு வந்துருச்சு. ஓகே, வச்சாச்சு, மூடியும் போட்டுடலாம். இந்த எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கட்டிக்கிவிட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து கொழுக்கட்டை தாங்க செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவும் வந்து கம்பு கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்ட்டு. நாங்க எங்க கிராமத்துல வந்து ஒன்னா கம்புல கட்டாயமா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கம்பள கொழுக்கட்டை நாங்க செஞ்சிருவோம். ரெண்டாவது ஆரிய மாவுல செய்வோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம நார்மலா செய்யற அரிசி மாவுல செய்வோம். இன்னைக்கு நான் வந்து என்ன உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னாக்க, கம்பு கொழுக்கட்டை செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு ஒருபடி கம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒருபடி கம்பை வந்து நல்லா வாணல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க, அப்பதான் வந்து நல்லா வாசமா இருக்கும். ரெண்டாவது ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவையும் நம்ம வறுத்துக்கணும். இப்ப இந்த ப்ராசஸ் ஒன்னுன்னா நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க இப்ப நாம போய் கம்பு கொழுக்கட்டை செய்யறது எப்படின்னு பாக்கலாம். நாம எடுத்த அந்த ஒருபடி கம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாணல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தமாதான் கம்போட வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும், அதுக்காக தான் வறுத்துக்கிறது. வறுத்து அதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்துட்டு இருக்கேன். வறுக்கும் போதே ஒரு மாதிரி படப்படன்னு சவுண்டு வரும், நல்ல வாசமா இருக்கும். அந்த வாசம் வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திடலாம். நம்ம கூட வந்து ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். நல்லா ஸ்வீட் தானே செய்ய போறோம், அதனால நல்லா வாசமா இருக்கும். அதுக்காக வேண்டி ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். இதுவும் சேர்த்து மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கலாம். சவுண்ட் வருது பாருங்க, ஒரு மாதிரி படப்படப்படன்னு சவுண்ட் வருது பாருங்க. இந்த சவுண்ட் வந்துச்சுனாக்கா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்ப எடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்ச கம்பை வந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க. நல்லா ஏலக்காய் மணத்தோட அப்படியே கம்பு வந்து கமகமன் வாசடிக்குது. இப்ப இந்த கம்பு மாவு வந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த ஒரு டம்ளர் கம்பு மாவு எடுத்துட்டாங்க. இப்ப இது நம்ம இது என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். இப்ப நம்ம ஒரு டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கணுங்க. ஒரு வாணல் வச்சுட்டோம் பாருங்க, 1.5 டம்ளர் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம எப்படி வந்து பச்சரிசி மாவுக்கு செய்வோமோ அதே மாதிரி தான், இது வேற என்ன மாற்றமும் கிடையாது. இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியில வந்து தூக்கி கட்டு சமை, கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொடி போட்டதுனால அப்படி இருக்கு, பார்த்த பெப்பர் நினைச்சுப்பாங்க, ஆனா அது உப்பு. ஆமா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஏன்னா மேல் மாவு அப்பதான் கொஞ்சம் இனிப்பா இருக்கும் சாப்பிடும் போது, அதுக்காக தான் இந்த சர்க்கரையும் இந்த உப்பும் சேர்த்திக்கிறது, வேற எதுவுமே இல்ல காரணம். இப்ப தண்ணி கொதிக்கட்டும். இப்ப இந்த 1 டம்ளர் மாவை வந்து இதுல போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். மாவை நல்லா டைட்டாலாம் ஆட்டம்லாம் அளக்காதீங்க, சும்மா நார்மலா அளந்த மாவே போதும். கட்டி விடாம, கட்டிப்படாத அளவுக்கு அப்படி கிண்டி விடுங்க. சுடுத்துறையில போட்ட உடனே அப்படியே வாசமா அடிக்குது. இந்த மாவு பாருங்க நல்லா கெட்டி ஆயிருச்சு. இப்ப நல்லாவே வெந்துருச்சு. நாம வந்து ஒரு கையில தண்ணி தொட்டுட்டு நம்ம இந்த மாவை தொட்டமா பாருங்க, ஒட்டாம வருது பாருங்க. இதுதான் வந்து இந்த மாவோடைய பக்குவம்.
இப்ப இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துல இந்த கம்பை வந்து மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? எடுத்து வச்ச மாதிரிதான் ஆறு கொஞ்ச நேரம். ஓகே, எடுத்து நான் மாத்தி வச்சிடறேன். நான் இப்ப அந்தாண்ட உட்காந்துட்டு இருப்பேன், இப்ப இந்தாண்ட உட்காந்தியாச்சு. ஆனா அந்தாண்ட கொஞ்சம் இடம் பத்தல எனக்கு. ஒட்டாம வரும், அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி ஒட்டாம வர பாத்திரமா பார்த்து வச்சுக்கங்க. அவ்வளவுதான். இது மேல வந்து ஏதாவது ஒரு தட்டு வச்சு மூடிடலாம், ஏன்னா காய கூடாதுன்னு சொல்லுவாங்க, காஞ்சிட்டா வர வரன்னு போயிரும். இப்படியே இருக்கட்டும், அப்படியே ஆறட்டும் அப்படியே. அவ்வளவுதான். பார்த்தா அப்படியே கம்பு கலியட்டமே இது. இது அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம். இது மூடி வச்சிடலாம். ஓகே, இப்ப நம்ம அடுத்துதான் அரிசி மாவை அதே மாதிரி கிளறிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். தண்ணி பாருங்க கொதிக்குது, அதே அளவு தான். இப்ப இங்க பாருங்க கடுத்தம்பி, இப்ப ஒரு டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிட்டேன். இப்ப இதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு சக்கரை போட வேண்டியது இல்ல, உப்பு மட்டும் போட்டமாக்க போதும். நான் வந்து இதுல எக்ஸ்ட்ரா என்ன போடலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன்னாக்கா, சங்கு பூ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? சங்கு பூவை நல்லா கிளீன் பண்ணி கொண்டிருக்கேன். சங்கு பூ இந்த கொதிக்கிற தண்ணியில போட்டுடலாம். போட்டா என்ன ஆகும்? ப்ளூ கலர்ல மாறும். ப்ளூ கலர் ஆகும். எங்கிட்ட சங்கு பூ இவ்வளவுதான் இருக்குது, பூ அதுக்கு மேல பூக்கல. ஆனா நிறக்க பூவா போட்டீங்கன்னாக்கா நல்ல டார்க் ரெட் ப்ளூவாவே வரும் உங்களுக்கு. கொழுக்கட்டை வந்து பார்க்கும் போது ப்ளூ கலர்ல இருக்கு உங்களுக்கு, அப்ப அது வித்தியாசமா இருக்கு இல்லீங்களா? அது ப்ளூ கலர் கொழுக்கட்டையா? ஆமா, நம்ம எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காட்டணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாக்காக உங்களுக்கு காட்டுறேன். நானு எங்கிட்ட பூ நிறக்க இல்ல, ஏன்னா செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்களா, அதனால வந்து பூ நிறக்க இல்ல. இருக்கிற அந்த கொஞ்சம் பூ மட்டும் தான் எடுத்துட்டு வந்து இதுல போட்டேன். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் பாருங்க. இந்த பூ எல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம லேப் ரெசிபி நம்பர் 1. லேப் ரெசிபியா? ஆமா, லேப்ல புதுசா கண்டுபிடிக்கிற ரெசிபி. நார்மலா கொதிக்கிற தண்ணி தான், அதுல வந்து நாம வந்து அடிஷனலா கலர் சேர்த்து. இது வந்து ப்ளூ கலர்ல நான் போட்டிருக்கேன் சங்கு பூவு. நீங்க சங்கு பூ போடாட்டினா, நீங்க பீட்ரூட் இருக்கு பாருங்க, பீட்ரூட்டை காய வச்சு அந்த பொடி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த பொடியை போட்டீங்கன்னா ரெட் கலர் ஆயிரும். அப்ப உங்களுக்கு ரெட் கலர்ல இது கொழுக்கட்டை கிடைக்கும். இது மாதிரி இதெல்லாம் நாமளா யோசனை பண்ணி பண்ணி ஒவ்வொரு கலர் கொடுத்துக்க வேண்டியதுதான். செயற்கையா இருக்கிற கலருக்கு நம்ம இயற்கையா என்னென்ன மாற்று கலர் இருக்குதோ அதெல்லாம் அப்படி கொடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே பாருங்க, இந்த சங்கு பூல எல்லாம் வந்துருச்சு, கலர் எல்லாம் வந்துருச்சு. இப்ப ஒயிட்டா இருக்குது பாருங்க சங்கு பூவை. ஓகேவா? இப்ப சங்கு பூ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டேன். இப்ப நம்ம மாவை கொட்டி கலக்கிடலாம். அரிசி மாவு வறுக்கும் போது நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேங்க. வறுத்த அரிசி மாவு தாங்க ஒரு டம்ளர் போடுறேன். இதுவே நல்லா டார்க்கா தான் வருது ப்ளூ கலர்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பூ போட்டிருந்தோமாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பூ கலர் வந்திருக்கும். மாவு பாருங்க நல்ல பொல பொலன்னு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்ப அடுப்ப சிம்ல வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-5 நிமிஷங்க மூடி போட்டு கப்புடு மூடி வச்சிட்டோமா போதும். ஓகேவா? அப்புறமேட்டு நம்ம எடுத்து நல்லா மாவை பிழைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கப்புன்னு மூடி வச்சுக்கணும் இந்த மாவை. ஆமா, அரிசி மாவு ரெடி ஆயிருச்சு பாருங்க, நல்லா மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். அடுத்தது வந்து கம்பு மாவும் ரெடி ஆயிருச்சு. ரெண்டு மாவுமே இப்ப ரெடி ஆயிருக்கு. அடுத்து வந்து நம்ம பூர்ணம் செஞ்சிடலாம். பூர்ணம் வந்து நிறைய விதத்துல செய்யலாம். ஆனா நான் செஞ்சது வந்து தேங்காய் திருகி குடிதாங்க செஞ்சிருக்கேன். இந்த டம்ளர்ல வந்து 2 டம்ளர் தேங்காய் திருகுனது எடுத்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நீங்க இந்த அளவுல போட்டீங்கன்னாவே கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து தேங்காய் பூர்ணம் செஞ்சிடலாம். ஒரு வானல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் சேர்த்திக்கலாங்க. 2 டம்ளர் தேங்காய், 2 டம்ளர் தேங்காயுமே இதுல போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. ரொம்ப ப்ரௌன் கலரா ஆகணுங்கிற அவசியம் இல்ல. ஓரளவுக்கு நல்லா அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு வறுத்துக்கிட்டோமா போதும். இப்ப வந்து நல்லா வாசம் அடிக்குது. இப்ப இந்த அளவோட போதும். நான் வந்து தேங்காய் எடுத்துறேன். இப்ப அடுத்ததான் நம்ம நாட்டு சக்கரையும் சேர்த்திக்கலாங்க. நீங்க வந்து மண்டை வெள்ளம் போட்டீங்கன்னாக்க
அது வந்து வடிகட்டணும். அப்படியே தண்ணி கொஞ்சம் ஊத்தி வேக கொதிக்க விட்டு அதை வந்து வடிகட்டணும். இப்ப இது வந்து நாங்க பாலுக்கு போட்டு குடிக்கிற சக்கரை தான், நாட்டு சக்கரை, அதனால இதுல வந்து கல் இருக்காது, அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன் நான். இந்த வெள்ளத்து கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படி வெள்ளம் கரையிட்டோம், இதுல வந்து நம்ம தேங்காய் சேர்த்து நம்ம அப்படி கிளறி விட்டுறலாங்க. இதுக்கு வந்து பதம் எல்லாம் கிடையாது, இப்ப பொங்கி வருது பாருங்க. இப்பயே நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம், வறுத்து வச்சுக்கிற தேங்காய் இது கூட சேர்த்திருங்க. பாருங்க இப்படிதான் போட்டு நல்லா கிளறி விடணும். ரொம்ப கெட்டி ஆக்கிறாதீங்க, கெட்டி ஆக்கணும் அப்புறமேட்டு கமர்கட்டு மிட்டாயாட்டம் நல்லா ரொம்ப கெட்டி ஆயிரும். சொத சொதன்னு இருக்கும் போதே நம்ம எடுத்துடலாம். நாம இப்ப நம்ம இது கூட வந்து கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டேன், நல்லா வாசமா இருக்கும். நீங்க இது கூட சேர்த்துறதா இருந்தா இந்த பாதாமு முந்திரி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பீஸா உடைச்சு போட்டு வறுத்து அது கூட அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. நான் வெறும் இது மட்டும் தான் போட்டிருக்கேன், தேங்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்க அப்படி சேர்த்துறதுனா சேர்த்திக்கங்க. இப்ப பாருங்க தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இங்க கட் தம்பி, இந்த அளவுக்கு ஈரப்பதத்தோடய இருக்கட்டும், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னாக்க ஆறும் போது இது வந்து அப்படியே வந்து நல்லா பொல பொலன்னு வந்துடும். அதுக்காக தான் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா பாகு பதத்துக்கு ஆயிரும், அப்படியே கெட்டி ஆயிரும் வெள்ளம். அப்புறமேட்டு நம்ம ஊரணு பூர்ணம் எடுத்து வைக்கவே முடியாது. ஓகேவா? ஓகே, இப்ப எடுத்து ஆற விட்டுறலாம். இப்ப நம்ம எள்ளு பூர்ணம் செஞ்சுக்கலாம். இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியானது என்ன, எள்ளு பூர்ணம் தான். வறுத்த எள்ளு இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் எள்ளுக்கு ஒரு முக்கால் டம்ளர் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே மிக்சியில அடிச்சு விட்டுறது தாங்க, அதான் எள்ளு பூர்ணம். இது ஏற்கனவே வறுத்த எள்ளு தான், கொஞ்சம் லேசா சூடு மட்டும் படுத்திக்கிறேன். எள்ளு வந்து நல்லா வறுத்தாச்சுங்க, லைட்டா சூடு ஆயிருச்சு, போதும் அதுவே. இப்ப நம்ம எள்ள வந்து எடுத்துக்கலாம், மிக்சி கப்ல சேர்த்திக்கலாம். வாசமா இருக்குல்ல எள்ளு தானே. இப்ப முக்கால் கப்பு பாருங்க, முக்கால் டம்ளர் பாருங்க நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்ப இது கூட சேர்த்திக்கலாம், அவ்வளவுதான். இத வந்து கொரை கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அரைத்து வச்சா அலை முடிஞ்சிருச்சு. இது கூடவே வந்து நீங்க நிலக்கடலை இருக்கு பாருங்க, அது வறுத்த நிலக்கடலையா இருந்தா அதையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நம்ம இது சிம்பிளா ஈஸியா செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி, இது நம்ம எள்ள வந்து இந்த மாதிரி நாட்டு சக்கரையோட போட்டு பொடிச்சு எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டோமாக்கா எப்ப வேணாலும் நம்ம உடனே உடனே செஞ்சிடலாம் குழுக்கட்டை. எப்படி தம்பி? என்னம்மா கொழுக்கட்டை ரெடி பண்றீங்களாட்டுக்குது, சூப்பரா இருந்துச்சு. ப்ளூ கலர் கொழுக்கட்டை ஒன்னு, பிரவுன் கலர் கொழுக்கட்டை ஒன்னு, கலர் கலர் கொழுக்கட்டை. கம்பு மாவும் ரெடியா இருக்குதுங்க, இப்ப அரிசி மாவும் ரெடியா இருக்குது, தேங்காய் பூர்ணம் எள்ளு பூர்ணம் எல்லாமே ரெடியா இருக்குது. இனி நம்ம வந்து இந்த மாதிரி அச்சியில வந்து வச்சு வச்சு நாம எடுக்க வேண்டியதுதான். நான் ஒன்னு வச்சு காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி அச்சியில கொஞ்சமா நெய் தடவிக்குங்க, அப்படியே நெய் தடவிட்டு இது முடிக்குங்க. இந்த மாவுல கொஞ்சமா எடுத்துக்கங்க, பிரவுன் கலர் இந்த டைம் கொழுக்கட்டை மாவு கொஞ்சமா நெய் தொட்டு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டாது கையில. உள்ள வச்சுக்கலாம், அப்படி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அமுத்தி விடுங்க, அப்படி பரவர மாதிரி. நமக்கு எந்த அளவு மாவு நிறைய எடுத்து உள்ள வந்து சொருகுனீங்கன்னாக்கா ரொம்ப மொத்தமா இருக்கும், அப்புறம் வந்து இனிப்பு வந்து எடுப்பா இருக்காது, லேசா மட்டும் இனிப்பு ரொம்ப கம்மியாக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து இது எள்ளு கொழுக்கு இது பூரணம் போட்டுக்கலாம். இந்த எனக்கு ஒரு ஐடியா தோணுது, எள்ளு பூர்ணம் கொஞ்சம் இந்த பூர்ணம் கொஞ்சம் வச்சா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் நம்மளோட இதா? நான் தான் சொல்லிக்கிறேன்ல, சமையல் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி கூடம், நம்ம எப்படி வேணாலும் சமைச்சு பார்க்கலாம். அது ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது ஒண்ணு செஞ்சு வரல. கீழே வந்து ஒரு சக்கரை நான் தேங்காய் மேல வந்து இப்படி எடுத்து பட்டை இப்படி தட்டி இதை வந்து மேல இந்த மேல வந்து நல்லா அழுத்தி நீங்க வச்சீங்கன்னா தான்
அந்த பூரணம் வந்து உடையாம உடையாம வரும். அவ்வளவுதாங்க. இப்ப வந்துருச்சு, சூப்பரா வந்துருச்சு பாருங்க. ரெண்டு பிரவுன் ஒரு ப்ளூ இப்படிதான் செய்யணும். நான் எல்லாமே வச்சுட்டு காட்டுறேன். நான் இப்ப வந்து யார் வந்து செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, விகாஸ் தம்பி தான் இப்ப ஏறி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் வந்து கொழுக்கட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏ தம்பி, இது தானே கண்டுபிடிச்சது. ஆமா, இப்ப பாருங்க இவ்வளவு கொழுக்கட்டை செஞ்சிட்டோம் நாங்க, நல்லா அந்த அச்சில வச்சு வச்சு எடுத்து வச்சிட்டோம். இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு கொழுக்கட்டை வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் எடுத்து பாத்திரத்துல வச்சிடலாம். ஓகே, இது பாருங்களேன். ஆமா ஆமா, வித்தியாசமா செஞ்சிருக்கானா. பாதி வந்து அரிசி மாவு, பாதி வந்து கம்பு மாவு, ரெண்டையும் போட்டு இப்படி வச்சிருக்கான். ஐயோ, என்ன கொடுமை பண்றாங்கறீங்க. எதையோ ஒண்ணு மொத்தம் செய்யட்டும் அப்படின்னு விட்டுட்டு நானும், நான் செய்ய செய்ய அவனும் செஞ்சுட்டு இருக்கான். எல்லாம் ரெடி பண்ணிட்டு காட்டுறோம் நாங்க. அவர் பாருங்க, இந்த பிளேட்டுக்கு வந்து எல்லாமே எடுத்து ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து கம்பு கொழுக்கட்டை, இது வந்து அரிசி மாவு கொழுக்கட்டை. இப்ப எல்லாமே ரெடி ஆயிருச்சு. நம்ம இதை கொண்டு போய் இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம். இது வந்து அரிசி மாவும் கம்பு மாவும் கலந்த கொழுக்கட்டை, விக்காஸ் செஞ்ச கொழுக்கட்டை. ஓகே, கொண்டாங்க எடுத்து போய் வச்சிடலாம். தண்ணி ஊத்திட்டேன், இப்ப இதை உள்ள வச்சிடறேன். ஓகே, வச்சாச்சு, மூடியும் போட்டுடலாம். இந்த பாத்திரத்துக்காகவே நான் இன்னைக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சேன். இந்த பாத்திரத்துக்காக? ஆமா, இந்த பாத்திரத்தை செய்யணும் அப்படிங்கறதுக்காகவே. ஏன்னாக்கா எப்பவுமே காட்டுல முதல் வெள்ளாம வந்து கம்பு தான் செய்வாங்க. கம்பு போட்டாக்க நல்ல விளைச்சல் வரும் அந்த காடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கம்பு போடுவாங்க. அதனாலதான் நான் வந்து கொழுக்கட்டை முத முதல்ல கொழுக்கட்டை வந்து இந்த பாத்திரத்துல செய்யற கொழுக்கட்டை கம்பு கொழுக்கட்டையா செஞ்சிருக்கிறேன். எப்படி 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 சூப்பரா வேகட்டும். இப்ப நாம ஓபன் பண்ணி பாத்திரலாம். வெந்துருச்சு, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சூப்பரா வந்திருக்கு பாருங்க, அப்படி லைட் ப்ளூ கலர்ல இருக்கு அந்த அரிசி மாவு கொழுக்கட்டை. இது வந்து அப்படியே ப்ரௌன் கலர்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் இப்ப இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சு காட்டுறேன் வெளியில. அப்பா சூப்பரா இருக்குது. இப்ப நான் வந்து எப்படி வீட்டுல வந்து ரெகுலரா வந்து கொழுக்கட்டை செய்வேன் அப்படிங்கறத நான் செஞ்சு காட்டினேன். இந்த கொழுக்கட்டை செய்யறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. கம்புல வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால சொல்றேன் நானு. ஆனா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம சொல்ற தம்பி எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாலியா வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய் பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சந்திக்கலாம் அடுத்த வீடியோல. நியூ அப்டேட் வச்சுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. காக்கை கூட்டத்தோட சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். சோ மறக்காம நீங்க எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாக்ன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.